உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி இலங்கையில் இன்று பிற்பகல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளது. 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அனைத்து நாடுகளும் தங்களது அணியை அறிவிக்க வேண்டும் என்பதால் அந்த கிடு இன்றுடன் முடிவடைகிறது. பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அஜித் அக்ரகர், தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் நீண்ட ஆலோசனைக்கு பின் 15 பேர் கொண்ட அணியை ஏற்கனவே தயார் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் ரோஹித் தலைமையில் சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா இடம்பெறுவது உறுதியாகும். மேலும் காயத்திலிருந்து முழு உடல் தகுதி பெற்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான லோகேஷ் ராகுல் உலகக்கோப்பை அணியில் இடம் பிடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் இரண்டாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இஷன் கிஷன் இடம்பெறலாம். ராகுல் வருகையால் சஞ்சு சாம்சன் இடம்பெற வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது. மேலும் சூரியகுமார் யாதவ், சுழற்பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டர்களான ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேலும் அணியில் அங்கம் வகிப்பவர். இவர்களுடன் வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரை ஜஸ்பிரத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ் மற்றும் ஷர்துல் தாக்கூர் தேர்வாகியுள்ளதாக தெரிகிறது. மேலும் கூடுதல் சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் உட்பட மொத்தம் 15 பேர் கொண்ட அணி தேர்வு செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் இன்று மதியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. திமுக வந்து சீமானவருக்கு ஃபேவரிசம் பண்ணணும்னு நீங்கள் நம்புறீங்களா? பண்ணாது. திமுக ரொம்ப எதிர்த்துட்டு இருக்காங்க தமிழ் தேசிய தளத்தை. ஸோ கண்டிப்பாக திமுக ஆட்சியிலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. சட்ட ரீதியாக இவர் மீது குற்றம் இருந்தது என்றால் கைது நடவடிக்கை இதெல்லாம் நடக்க தான் போகும், நடக்கும். ஸோ நடக்காமல் இருக்க போகிறதுல நான் இங்கே கேட்குறது என்னென்னா, அதுக்கான அந்த அவங்களோட கம்ப்ளைண்ட் வேலிடான கம்ப்ளைண்ட்டாங்கிறது காவல்துறைக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து பேசி பேசி அசை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பல பேர். இவர் ஏமாத்திட்டார் இப்படி தானே சொல்கிறாங்க. அவர் உண்மையாகவே ஏமாத்தினாரா இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நீதிமன்றம் முடிவுக்கு வரட்டுமே, நீதிமன்றம் சொல்லட்டுமே. நீதிமன்றம் சொன்னால் தண்டனை கொடுக்க போகுது, தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் இதை. ஆனால் அதுக்கு முன்னாடி பேசுவது என்பதே இது ஒரு விதமான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் டெக்னிக் மாதிரி தான் படுது எனக்கு. அது அதை கடந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க தொடர்ச்சியாக வந்து அழுகிறாங்க, இது பண்ணுறாங்க, இவங்க அழுதுட்டு இருக்காங்க, ஒருத்த பின்னாடி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ நியாயம் கேட்க வந்தவன் பார்க்குறீங்க, வீடியோலே இருக்குது. என்ன மாதிரியான என்ன நோக்கம் இங்கே நடக்குது? அப்போ இதுதான் கேட்குறோம். அது ரெண்டாவது, சரி, விஜயலட்சுமி அவர் ஒரு பெண் என்பதால் அவங்கள பற்றி நம்ம இங்கே குறை சொல்கிறதுக்கு விரும்பலை. அவர்கள் இதற்கு முன்னாடி எத்தனை பேர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு டேட்டாவைனாச்சும் யாராவது பேசுகிறாங்களா? ஏதாவது ஒரு ஊடகம் எடுத்து பேசுதா? தமிழ் தேசியவாதிகளில் ஒரு சிலர் வந்து ஒரு அதீத கோபத்துக்கு போய் அதை எடுத்து பேசினாங்க. நாங்களாம் அதை பேசுறதுக்கு வேண்டாம்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா கர்நாடகத்தில் அவங்க எத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தயவு செஞ்சு போய் பாருங்க. கேசஸ்லாம் இருக்குது, நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாவே வருது. நாங்கள் அது பேச தயாராக இல்லை. ஏன்னா அது ஒரு பெண் மீது உடனே இவருங்க பழி தூக்கி போகிறாங்க, நம்மளும் அவங்க மேலே சேர வாட்டி அப்படி வேண்டாம்னு பார்த்துட்டு ஒதுங்குறோம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே காரணமாக வரும்போது என்ன ஆகும்? அது இது தேவையற்ற போக்கு. விஜயலட்சுமி அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அவங்களுக்கு உண்மையாகவே இப்போ என்ன தான் உங்களுக்கு தேவை? அவங்க வாழணுங்கிறாங்களா, இல்லை சீமான் அவர்கள் தண்டிக்கப்படணுங்கிறாங்களா, என்ன இல்லை ஏதாவது செட்டில்மெண்ட்டா, என்ன இது மூணில் என்ன அவங்களோட கோரிக்கையாக இருக்குது? நடுவில் ஒரு யூடியூபர் ஒருத்தர் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவரும் இப்படி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு கடைசியில் அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க? சீமான் சாருன்ட்டு போகிறாங்க. என்ன என்ன இது சீமான் சாருன்னு சொல்லி ஆடியோ வருதா இல்லையா? அந்த பையலே வந்து கொஞ்சம் திட்டிகிட்டு இருந்தான், வந்து நான் நம்பி வந்தேன், அவங்க வந்து இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போனால் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போ அவங்க நோக்கம் என்ன? தயவு செஞ்சு அவங்களே அவங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உண்மையாகவே சீமான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்றால் தாராளமாக நீதிமன்றத்தை நாடுங்கள். அவர் ஆதாரத்தோடு காட்டுங்க, நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கும். அவர் குற்றம் அற்றவரா குற்றம் உடையவராங்கிறத வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணும். அதை நோக்கி நகருங்க, அதை விட்டுட்டு இந்த ஒரு இந்த கேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவரை மட்டும் பாதிக்கலை, மாறாக அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய, அவர் கொண்ட கொள்கையை நம்பி வந்திருக்கக்கூடிய, தமிழ் தேசிய கொள்கையை நம்பி வந்திருக்கக்கூடிய பல பேருக்கும் இது பெரிய பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. அதனால தான் சொல்கிறோம்.